ஹாய் விவேஸ், இது உங்கள் ஜான்சி சமையல். இன்றைக்கி வந்து மஷ்ரூமும் பட்டாணி வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க, இப்போதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். மஷ்ரூம் வந்து ரெண்டு பாக்கெட்டு நான் எடுத்திருக்கேன். மஞ்சப்பொடி, ரெட் சில்லி, கலர் பவுடர், கேசரி பவுடர், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, வெங்காயம், பச்சை பட்டாணி, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஜாதிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கேன், தயிர், இஞ்சி பூண்டு. வாங்க, இது எப்படி சேர்த்து நம்ம பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி புதினாவும் நல்லா சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீதி இருக்குது, அப்புறம் இறக்கும் போது நம்ம தம் போட போகிறோம்ல, அப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த ராஸ்மல் போட்டோம். ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்குறோம், அதனால் ஒரு ஸ்பூன் போதும். ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போதும். அப்புறம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் இது நல்லா வதங்கணுன்றதுக்காக நம்ம சாப்பாட்டுத்துக்கும் தக்காளிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இது வதங்கி வரட்டும். இது கூட வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம், ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா மண் இருக்கும். நல்லா அலசிட்டு அப்புறமா சேர்த்துக்குங்க. இப்படி வந்து பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் 5 நிமிஷம் இது வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா இதில் தண்ணி விடும், அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 செகண்ட் மூடி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஒரு டிராப் தண்ணி கூட விடலை, மஷ்ரூம்லேயே தண்ணி ஆல்ரெடி விடும். பாருங்கள், இப்போ நல்லா சுருங்கி வருது. இன்னொரு 5 நிமிஷம் விடுவோம், ஏன்னா தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள். அது நல்லா சுண்டி வரட்டும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும்.
பாருங்கள் தண்ணி இருக்கிறதால நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி பாருங்கள் நம்ம தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை வச்சாச்சு, ஏன்னா ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால ஒன்றுக்கு ஒன்றரை வச்சாச்சு. இப்போ உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க, அப்படி உப்பு கம்மியாக இருந்தால் அந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது மூடி போட்டுடலாம். இதை நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி கொஞ்சம் உடனே நம்ம ஆல்ரெடி வந்து அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன் நான், ஸ்டார்ட் பண்ணும் போதே ஊற போட்டுட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொச்ச உடனே இதை கழுவி அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வந்து ஓரலாம், மசாலா வந்து பொங்கி வந்திருக்கு, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் அரிசி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது வந்து வெந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது மூடி போட்டுடுவோம். மூடி போட்டால் சீக்கிரமாக வேகும், அதனால் மூடி போடுறோம். பாருங்கள் நம்ம கலரெல்லாம் விடலை, அப்படியே அரிசி போட்டதோடு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம்மு போட போகிறோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு கலர் கலர் விட்டுக்குங்க. நம்ம அரிசி போட்டோம்னா அப்பப்போ கலர்னோம்னா இந்த அரிசி வந்து உடஞ்சிரும், அதனால் நீங்கள் அடிக்கடி கலராதிங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா புழுங்கி சாதம் வந்து மேலே எழுந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கலர் போட்டு சொன்னல, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லோ தான் அதை சேர்த்துருக்கேன். இது வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏன்னா இது ஊற்றினோம்னா கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலே தான். இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிற மீதி கொத்தமல்லியும் புதினாவும் நம்ம சேர்த்துக்கலாம். புதினா கொழுந்த கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்குன்றதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பில் விடுங்க போதும், ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாக்கா இன்னும் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நம்மளுக்கு சாப்பாடு நல்லா உதிரி பதமாக கிடைக்கும். சாப்பிடலாம். சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, காளான் போட்ட பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.